நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீர். பழைய வெள்ளி பட்டு ஜரிகை சேலைகளை நல்ல விலைக்கு வாங்கி கொள்ளும் நிறுவனம் ஸ்ரீ தேவி ட்ரேடர்ஸ் காரைக்குடி. 60 வருடங்களுக்கும் மேலாக செயல்படும் நம்பிக்கையான நிறுவனம். போன் செய்தால் போதும், உங்கள் வீட்டிற்கே வந்து வாங்கிக் கொள்வோம். தொடர்பு கொள்ள 9840808258. அண்ணா நகருக்கே சென்னையில் முதல் முதல் குடிபெயர்ந்தது என் நான் ஒருவன் தான். இன்றைய என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நகரத்தார் பெருமக்கள் இங்கே உள்ளவர்கள் பெரியவர்கள் பெரும்பாலானவர் இன்றைய நிலையில் சாப்பாட்டிற்கே வயதானவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் வைத்திய செலவுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என்னதான் நம்ம பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட இங்கு உள்ளவர்கள் செய்கிற உதவி மாதிரி வரவே வராது. எங்களுடைய பெரும்பாலான குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். அவர்கள் அவருடைய தந்தையோ நம்ம சமூகத்தை தந்ததற்கோ உதவி செய்ய வேண்டும் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். எங்களுடைய தொழில் இங்கு இருப்பதால் நாங்கள் எங்களுடைய பெரியவர்களை கவனிக்க முடியவில்லை என்பது உண்மை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகள் எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று சென்னையில் அண்ணா நகரில் நகரத்தார் சங்கத்தை தோற்றுவித்த பெத்தாச்சி அண்ணன் அவர்களை சந்திக்கிறோம். அண்ணா வணக்கம். அண்ணா, நீங்கள் வந்து நகரத்தார் சங்கம் அண்ணா நகர் சென்னையில் அதை தோற்றுவிச்சிருக்கீங்க. அதை பற்றிய நினைவுகளை நீங்கள் முதல்ல பகிர்ந்துக்குங்க. உங்கள் ஊர் முதல்ல? முதல் நான் என்னுடைய பெயர் சாவணா முனா ராவன் மனா முனா பெத்தாச்சி. ஊர் கொத்தமங்கலம். கோயில்னா? கோயில் மாத்தூர் அரும்பாக்கூர் கோயில். மகிழ்ச்சி. சென்னைக்கு வந்து 65 வருடங்கள் ஆகிவிட்டது. என்ன பணியை நீங்கள் செஞ்சீங்க? நீங்கள் நான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் கடந்த 35 வருடங்களாக வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி இன்றைய தினம் 25 வருடங்கள் ஆகிவிட்டன. சரி. என்னுடைய அண்ணா நகருக்கே சென்னையில் முதல் முதல் குடிபெயர்ந்தது என் நான் ஒருவன் தான். அப்படியா? சரி. என்னுடைய வீடு தான் முதல் வீடு அண்ணா நகருடைய ஏரியாவுக்கே. அது நகரத்தாரில் டோட்டலாகவே நகரத்தார் மட்டும் இல்லை, இந்த காடாக இருந்த வீட்டுக்குள்ளே முதல் முதல் குடியேறி வந்தது நான் தான். சரி. என்னுடைய நோக்கமெல்லாம், நான் வங்கியில் பணியாற்றி கொண்டு இருக்கும்போது ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டியில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். சரி. ட்ரேட் யூனியனில் ஈடுபாடு கொண்டிருந்தது காரணத்தினால் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், கஷ்டப்பட்டு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தை எப்பொழுதுமே கொண்டவன். சரி. அந்த வகையில் அண்ணா நகரில் 25 வருடங்களுக்கு முன்னாடி பிள்ளையார் நோன்பு குழு என்று ஒன்றை ஆரம்பித்தோம். ஆரம்பத்துக்கு காரணமாக இருந்தவர்களே குழந்தையன் கடியாபட்டி, கிருஷ்ணன் அரிமளம், பழனியப்ப செட்டியார் கானடகாத்தான், நாகப்ப செட்டியார் அறிமுகம், என்னை சேர்த்து கொண்டு எல்லாம் ஆரம்பித்தோம். மிக நன்றாக நடந்து கொண்டிருந்தது. பிள்ளையாரம்பு குழு என்பதை விட்டு அண்ணா நகர் நகரத்தார் சங்கம் ஏன் ஆரம்பிக்கக்கூடாது என்ற ஐடியாவை கொடுத்தவன் நான் தான். கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் உடனேயாகவே அண்ணா நகர் நகரத்தார் சங்கம் என்று ஒன்று ஆரம்பித்தோம். ஆரம்பித்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 800 மெம்பர்கள் எங்களிடம் மெம்பர்கள் ஆகிவிட்டார்கள். எந்த வருஷம்னா? குறைந்தது 25 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பித்தோம். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆரம்பித்தோம். ஆரம்பித்த காலத்தில் எல்லோரும் தயங்கினார்கள், இது நல்லா வருமா என்று. ஆனால் அந்த வருடம் புள்ளாரம்பு குழுவுக்கு புள்ளாரம்பு நடத்த வேண்டும் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 1500 பேர் பிள்ளையாரம்புக்குழுக்கு வந்திருந்தார்கள். அதில் இருந்து தான் இந்த பிள்ளை அண்ணா நகரத்தார் சங்கத்துக்கு நம்மளுடைய நகரத்தார பெரியவர் என்சிடின் சிதம்பரம் செட்டியார், ராஜா சார் ராமசாமி செட்டியார், ஏசிஎம் முத்தியா செட்டியார்,
இந்த மாதிரி பல பெரியவர்களை இவர்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வந்து விழாக்கள் வைத்து ஒவ்வொரு விழாவும் வச்சு ஒவ்வொரு பிள்ளாரம்புக்குழுக்கு என்சிடிஎம் வந்திருந்தார்கள், ஏசியும் வந்திருந்தார்கள், பல பெரியவர்கள் நார்த்தார் பெரியவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். சரி, நம்ம நார்த்தார் யாருமே அந்த அளவுக்கு யாரையும் பார்த்துருக்க வழியும் இல்லை. என்சிடிஎம் சொன்னார்கள், இவ்வளவு நார்த்தார் நான் பார்த்ததே இல்லை, நான் எது வேண்டாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றேன் சொன்னவர்கள். அந்த மாதிரி வளர்ந்து வந்தோம். இன்றைய தினம் என்னுடைய வேண்டுகோள் என்றால், நான் அன்பான பிரியமான பாரம்பரியத்துக்கு பெருமான நகரத்தார் பெருமைக்கு வேண்டுவது என்ன என்றால், நகரத்தார் பெருமக்களும் சரி, ஆட்சிமார்களும் சரி, இளைஞர்களும் சரி, இளைஞர்களும் சரி, ஒன்றாக இணைந்து நம் சமூகத்துக்கு ஒரு நல்ல உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணமுடையோ நான் இன்று மட்டுமல்ல என்றேனும் கடந்த 40 ஆண்டுகளாக சாட்சி கொண்டிருக்கின்றேன். இன்றைய என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நகரத்தார் பெருமக்கள் இங்கு உள்ளவர்கள் பெரியவர்கள் பெரும்பாலானவர் இன்றைய நிலையில் சாப்பாட்டிற்கே வயதானவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் வைத்திய செலவுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். என்னதான் நம்ம பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட இங்கு உள்ளவர்கள் செய்கிற உதவி மாதிரி வரவே வராது. எங்களுடைய பெரும்பாலான குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். அவர்கள் அவருடைய தந்தையோ நம்ம சமூகத்தை தந்தையருக்கோ உதவி செய்ய வேண்டும் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை கேட்கும் பொழுது எங்களுடைய தொழில் இங்கு இருப்பதால் நாங்கள் எங்களுடைய பெரியவர்களை கவனிக்க முடியவில்லை என்பது உண்மை. அதற்கு பதிலாக எங்களால் என்ன செய்ய முடியுமோ நாங்கள் நகரத்தார் பெருமக்களுக்கு எந்த உதவி வேண்டும் போனாலும் உணவு மருத்துவ வசதி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று பலர் என்னிடம் சொல்லியிருக்கின்றார்கள். இதை முன்வைத்து ஐக்கிய நாத்தார் சங்கம் என்று ஒன்று இங்கு அமைப்பு 75 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது. அதில் பல பெரியவர்கள் தலைவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இந்த ஐக்கிய நாத்தார் சங்கம் முன் வந்தால் எல்லா சென்னையில் உள்ள 40 சங்கங்களையும் ஒன்றிணைத்து நம்மளுடைய நகரத்தார் சங்கம் பெருமக்களுக்கு உதவி செய்ய ஏற்பாடு செய்யலாம். அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அதற்கு நகரத்தார் சங்கங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால், எல்லா சங்கங்களும் சென்னையில் உள்ள சங்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தனியாக ஒரு கட்டமைப்பை அமைத்து அந்தந்த ஏரியாவில் உள்ள பெரியவர்களுக்கு சாப்பாட்டு வசதியும் மருத்துவ வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். நான் அதுக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய தயாராக இருக்கின்றேன். நீங்கள் நகரத்தால் எடுத்துக்கொண்டீர்கள், இப்பொழுது நம்ம ஊர் நச்சாந்தவட்டி, நெற்கு பய, ஆத்தங்குடி, புது வயல் எல்லா ஊர்களும் தனித்தனியாக சமைத்து கொடுத்து வீட்டுக்கு வீடு சாப்பாடு அனுப்புகின்றால் நான் பெரியவர்கள் நன்றாக கவனித்துக்கிறேன். ஆனால் பெருநகரமான சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற ஊர்களில் இந்த மான எந்த வசதியும் கிடையாது. எவ்வளவோ வசதி பெற்றவர்கள் இருந்தாலும் கூட இந்த நோக்கம் யாருக்குமே பிடிபடவில்லை. என்னுடைய வேண்டுகோள் அனைவருக்குமே இது ரொம்ப முக்கியம். வயதானவர்கள் இந்த உணவுக்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். என்னதான் அவர்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட இங்கு அவர்கள் கஷ்டப்படுவது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு உதவ வேண்டும் என்றால் மருத்துவ வசதியும் உணவு வசதியும் செய்து கொடுக்க வேண்டியது இங்குள்ள நகரத்தாசங்களின் பொறுப்பு கடமை. அந்த கடமையை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன். அதற்கு உங்களுடைய வேண்டுகோளை ஒத்துழைப்பை முகம் வேண்டி நாடுகின்றேன். இப்ப ரெண்டு விதமான நகரத்தார்கள் இங்க இருக்காங்க. ஒண்ணு வந்து வசதி படைத்த நகரத்தார்கள் இருக்கலாம், அவங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுல இருக்காங்க, அது அவங்களால நேரடியா வந்து உதவ முடியல, இவங்களுக்கு ஆள் பலம் தேவைப்படுது. சில நகரத்தார்களுக்கு பொருளாதார பலம் தேவைப்படுது, அவங்களுக்கு ஆள் பலமும் வேணும், பொருளாதார பலமும் வேணும். இதை ரெண்டும் செய்யறதுக்கு தான் நீங்க தொடங்கிருக்கீங்க. ஆமா, மெயின் உணவு, அடுத்தது மருத்துவம். மருத்துவம் உணவு இருந்தா தானே இருக்க முடியும். ஆமா, மருத்துவம் செய்ய முடியும். உணவே கஷ்டப்படுறவங்க எத்தனை வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு உதவுண்டே நம்மளுடைய கடமை. நம்ம சமூகம் வந்து முன்னேறாமல் இருக்க காரணம் இந்த உதவுவோம் தைரியமாக இருப்போம் என்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இருப்பது தான் காரணம். எதுலையுமே துணிச்சலாக செயல்பட்டால் நடக்காது என்பது எதுவுமே கிடையாது. அதை நாம் இனிமேலாவதும் இருக்கின்றவர்கள் இருக்கின்ற சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமது சமூகத்தினருக்கு வேண்டிய உதவி செய்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ இந்த முதியோர் நலன்
அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ரொம்ப தயாரா இருக்கு. இதுக்கு வந்து ஐக்கிய நகரத்தார் சங்கமும் இங்க இருக்கக்கூடிய 40-50 நகரத்தார் சங்கமும் இணைந்து செயல்படணும். ஆமா, அதுதான் முக்கியம். ஐக்கிய நகரத்தார் சங்கம் என்ன அர்த்தம்? எல்லா சங்கங்களையும் ஒன்று சேர்க்கின்றதுதான் ஐக்கிய நகரத்தார் சங்கம். நான் அதில் மெம்பராகி 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு மீட்டிங்கிலையும் நான் சொல்லுவேன், ஐக்கியம் என்றால் என்ன? அத்தனை சங்கங்களையும் ஒன்று இணைக்க வேண்டியதுதான் ஐக்கிய நகரத்தாருடைய பொறுப்பு. அவர்கள் எல்லா சங்கங்களையும் ஒன்றிணைத்து இங்குள்ள சங்கங்கள் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு தனியான கூட்டமைப்பை அமைத்து வயதானவர்களுக்கு உணவு வசதியும் மருத்துவ வசதியும் செய்ய வேண்டியது மிக அவசியம். நம்மளை கடமை, நம் சமூகம் ஒன்றுதான் இதில் துணிச்சல் இல்லாமல் இருக்கின்றது. இது என்ன அபிப்பிராயம்? இப்போ இதை வந்து முதல்ல எங்கே தொடங்குறதா உங்களுக்கு ஒரு திட்டம்? சென்னையை மாதிரி இடத்துல முதல்ல எங்கே தொடங்குறதா? சென்னையில் தான் தொடங்கணும். தொடங்கணும். ஏன்னா சென்னையில் பல வசதியானவங்க இருக்காங்க, நினச்சா அவங்க தனியாகவே செய்யணும். இருந்தாலும் ஒரு அமைப்பு மூலமாக செய்கிறதுங்கிறது அதுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. சரி, சென்னையில் தொடங்கி படிப்படியாக மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் மாதிரி இப்போ ஆத்தங்குடியில் இருக்குது, பானேரியில் இருக்குது, நற்கப்பையில் இருக்குங்கும் போது சென்னையில் இல்லை, கோயம்புத்தூரில் இல்லை, திருச்சியில் இல்லை, மதுரையிலங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஊர்களில் இவ்வளோ பெரிய வசதி உள்ளவங்க இருந்தும் கூட நம் நகரத்தார் பெருமளுக்கு வயதானவருக்கு உதவி செய்ய முன்வரவில்லை என்று என்னுடைய அபிப்பிராயம். ஒரு பொது நலன் கருதி தொடங்கப்படுகிற இந்த செயலானது மிகவும் வெற்றிகரமாக அமைய வேண்டும். அண்ணா நகரில் தொடங்கப்பட்ட அந்த நகரத்தார் சங்கம் இன்று எப்படி மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, அதே போல் நம்முடைய நகரத்தாருடைய முதியோர் நலன் கருதி பெத்தாச்சியன் அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தொண்டுக்கு நம் நகரத்தார் ஐக்கிய நகரத்தார் சங்கமும் இங்கிருக்கிற அத்தனை நகரத்தார் சங்கமும் நகரத்தார்கள் ஆகிய நாமும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நகரத்தாரும் அத்தனை பேரும் இணைந்து இந்த செயலை செய்தோமானால் நம்முடைய சமூகம் செழிக்கும். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நகரத்தார் பெருமக்கள் இதை பெரிதாக எடுத்துக்கொண்டு ஏழை கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள். அதற்கு துணிச்சலாக நான் இருக்கின்றேன். நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன்.